மத்திய பிரதேச ஹைகோர்ட், அதாவது மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் வரலாற்று சிறப்பு மிக்கதான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கிறது. அது இப்போது வந்துச்சு, பேப்பர் கட்டிங் அனுப்பி விட்டாங்க. அதை உங்களுக்கு சொன்னால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் பார்த்துருக்கலாம், நாங்கள் அந்த காட்டி அந்த பேப்பர் கட்டிங் உங்களுக்கு போடுறோம், பாருங்கள். எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஒரு மனிதன் இன்னொரு மதத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் அப்படி ஏற்றுக்கொண்டால், அவனோ ஏற்றுக்கொண்டவனோ அல்லது அவனுடைய உறவின் முறையோ வந்து இவர் கட்டாயமாக மதம் மாற்றி எனக்கு கொண்டு போயிட்டாங்கன்னு சொன்னால் ஒழிய வேற எதற்கும் போலீஸ் காவலர்கள் ஆக்ஷன் எடுக்கக்கூடாது என்று ஹைகோர்ட் சொல்லியிருக்கு. வேற யார் சொன்னாலும் எடுக்கக்கூடாது. இந்த ரெண்டு பேர் தான், ஒன்று அவருடைய உறவின் முறை அல்லது அந்த விக்டிம், அதாவது மதம் மாறினவர், வேறவர் யாருமே சொன்னாலும் கேட்கக்கூடாது. எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு 18 வயது மனுஷனுக்கு ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஞானம் இருக்கிறதாக இந்த சட்டம் நம்புகிறது. ஒரு 18 வயது பெண்ணுக்கு தன் கணவனை தேர்ந்தெடுக்கக்கூடியதான சட்டம் இருக்கிறதாக இந்த அரசாங்கமும் சட்டமும் நம்புகிறது. ஆனால் ஒரு 35 வயது ஒருத்தன் தன் கடவுளை தேர்ந்தெடுக்க அவன் ஏமாற்றப்பட்டு விட்டான் என்று சிலர் சொல்லுகிறார்கள். இது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு பிரதமர், ஒரு நாட்டையே ஆளக்கூடிய பிரதமரை தேர்ந்தெடுக்கலாம், ஒரு மாநிலத்தை தேர்ந்தெடுக்க ஆளக்கூடியதான முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கு 18 வயசு போதும் ஓட்டு போடுவதற்கு, ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறதான துணைவனை தேர்ந்தெடுப்பதற்கு 18 வயசோ 21 வயசோ போதும். ஆனால் கடவுளை தேர்ந்தெடுப்பதற்கு 35 ஆனாலும் 40 ஆனாலும் அவர்கள் வந்து ஏமாற்றப்பட்டு விட்டார்கள். எவ்வளோ ஒரு மதியீனமான கூற்று பாருங்களேன். இதுக்கு தான் ஹைகோர்ட் இப்போ வந்து ஆதரவாக ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அவர்களுக்கு தங்கள் கடவுளை தேர்ந்தெடுக்கிற உரிமை இருக்கிறது. அப்படி தேர்ந்தெடுத்தவர்களை தவிர வேற யாரும் வந்து அவர்களுக்கு எதிராக கேஸ் கொடுத்தா எடுக்கக்கூடாது என்பதை தெளிவாக சொல்லியிருக்கு. காவலர்கள் ஆக்ஷன் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இங்கே இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும், இங்கே கிறிஸ்தவர்களுக்கு எதிராக யூஸ் பண்ணப்படுகிற மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, மதம் மாற்றிட்டாங்க. இங்கே யாரும் யாரையும் மதம் மாற்றவில்லை. ஆனால் இங்கே மத பிரச்சாரம் உண்டு. ஏன்னா எல்லா மதங்களும் பிரச்சாரம் பண்ணி கொண்டு தான் இருக்கிறது, மத பிரச்சாரம் பண்ணுகிறது. தேர்ந்தெடுப்பது அவருடைய உரிமை, அவர்கள் விருப்பப்பட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு அப்படி வருகிறவர்களை விட்டுவிட்டு யாரிடத்தில் வருகிறார்களோ அவர்களிடத்தில் வந்து இங்கே வந்து கேஸ் அவர்களுக்கு எதிராக செயல்படுத்தப்படுகிறது. அதுக்கு ஆதரவாகத்தான் மத்திய பிரதேச ஹைகோர்ட் வரலாற்று சிறப்பு மிக்கதான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. எனவே இது தவறாக வன்முறையில் ஈடுபடுகிறவர்களுக்கு இது ஒரு சம்மட்டி அடியாக இருக்கும் என்று நாம் நம்புகிறோம்.